அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்க போகுது, அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாய திறக்காத, ஏதாவது தடங்கள் வரும்னு நினைக்கிறியா? காலைய எந்திரிச்ச உடனே முதல் வேலையா தேதி கேலண்டர்ல விடுமுறை இருக்கான்னு பார்த்தேன். மத்திய அரசுலயும் கிடையாது, மாநிலத்திலயும் கிடையாது. பேசாது, இன்னைக்கு நான் கேக்குற வார்த்தை எல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கணும். என்ன அண்ணாச்சி, லட்டு கிடைக்குங்களா? இத பார்த்தா லட்டா தெரியலையா? இல்லைங்க, நமக்கு 1000 லட்டு தேவைப்படுது. சக்கரப்பட்டியோட மொத்த ஜனத்தொகை என்னன்னு எனக்கு தெரியும். தலைக்கு ஒண்ணு கொடுத்தா கூட 100 லட்டு மீறுமையா? என்னங்க வம்பா போச்சு, நமக்கு வெளியூருங்க, நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு 1000 லட்டு தேவைப்படுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுங்க. இப்ப வேணா, சாயங்காலம் 4 மணிக்கு வர்றேன், பார்த்து பண்ணி வைங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறேன். மறக்குங்களா மாஸ்டர்? என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா? யோ, உன் உடம்ப குறைக்கிறதுக்கு அருமையான சந்தர்ப்பம், ஒரு 1000 லட்டு போடு. 1000 லட்டா? இதுல ஒரு தொழில் ரகசியம் என்னன்னா, யோ லட்ட போடுங்க. பிடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம். வாங்க. இந்த வேஸ்ட் எவ்வளவு? 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கு. 80 லிருந்து 120 வரைக்கும் 5 ரகம் இருக்கா? ரகத்துக்கு 3 வேஸ்ட் எடுத்து வைங்க. இது என்ன புடவை? புல் வாயில் ஆஃப் ஆயில். அப்படியா? ரெண்டு புல்லு ரெண்டு ஆஃப் ஒரு குவார்ட்டர். இந்த சடங்கு எப்படி? மீட்டர் 60 ரூபா. அப்படியா? ஒரு ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டரா? வேணா 1/2 கிலோமீட்டர். அண்ணாச்சி, நம்மகிட்ட ஒரு 1000 ரூபா இருக்கு. நான் இங்க எடுத்ததெல்லாம் கணக்கு பண்ணி ரவுண்டா ஒரு 1000 கொண்டு வந்து நிறுத்திருங்க. நீங்க ரவுண்டாக்க சொல்றீங்களோ சதுரமாக்க சொல்றீங்களோ, அதை செய்ய வேண்டிதானே இந்த வேலை? நிச்சயமா நீங்க தான் முதலாளியா இருக்கணும். நமக்கு ஒரு இடத்துல 1000 ரூபா பணம் வரணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தம்பி அனுப்புனீங்கன்னா கொடுத்துறேன். டேய் போயிட்டு வாடா. தம்பிய நம்பலாங்களா? சொந்த தம்பிங்க, தங்க கம்பி. கண்ணா பார்க்கல எடுத்துக்கோ, இத பின்னாடி வா, நான் சைக்கிள்ல இருக்கிறேன், வா வா சுருக்கா வா. 50 பைசா 1000 கணக்கில் வர செலவு நடந்துகிட்டு இருக்கு. போய்யா போய்யா. தர வாங்க வாங்க மாஸ்டர். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அண்ணாச்சி. ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுங்களா. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், தம்பி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க தம்பி கிட்ட கொடுத்துருக்கலாம். சரி சரி சரி. அண்ணாச்சி 1000 கொடுப்பாங்க, எண்ணி வாங்கிக்கோ, கூச்சப்படாத. சொல்றது புரியுதா? ஒன்னு ரெண்டு குறைஞ்சுன்னா நான் பொறுப்பாளி ஆயிடுவேன். எண்ணி வாங்கிக்கோ. வரட்டுமா தம்பி? வாங்க தம்பி. பரவாயில்லங்க. அட வாப்பா, வந்து உட்கார உட்காருங்க தம்பி, உட்காரு. தம்பிக்கு என்ன, காபி டீயா இல்ல சோடா கலரா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்காக நான் என்ன 1000 குறைச்சிட போறேன் மாஸ்டர்? தம்பி 1000 எப்படி எடுத்துட்டு போவ? தம்பி வேணும்னா என் ஹோட்டல் பையன் அனுப்பி வைக்கட்டுமா? வேணாங்க, நான் ஜோப்ல வச்சு எடுத்துட்டு போயிடறேன். லட்டு ரெடி, எண்ணிக்கோ. என்னங்க லட்டு? ஆமாப்பா லட்டு 1000. எனக்கு துட்டு 1000. யோ, துட்டுக்கு தானே லட்டு? துட்டுக்கு தான் லட்டா? அப்ப லட்டை வச்சு துட்டு ஆகிறேன். அப்ப லட்டுக்கு துட்டு? துட்டுக்கு தான் லட்டு. துட்டுக்கு லட்டா, லட்டுக்கு துட்டா? ஐயோ, அந்த ஆள் எங்க கிட்ட 1000 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டு உங்ககிட்ட துட்டு வாங்கி சொன்னாருங்க. அவன் தான் உங்ககிட்ட லட்டை கொடுத்துட்டு மீதிக்கு துட்டா வாங்க சொன்னான். அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் ஏமாத்துறேனா? அப்ப நான் ஏமாத்திட்டேனா? அப்ப நான் ஏமாத்துறேனா? முதலாளி, இதுல என்ன தொழில் ரகசியம்னா, மொத்தத்துல உங்க ரெண்டு பேரையுமே அவையமா திட்டான். போன வாரம் பார்த்த படத்துல ஒரு அசனங்க. நாம ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது விட நம்ம மேல ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா அவங்கதான் மனசு கூடாம நடத்துக்குருவாங்க. அப்ப முட்டாள்தனமா தெரிஞ்சிருந்த வசனம் இப்பதாங்க எனக்கு முழுசாவது புரிஞ்சது. எப்பவுமே ஒரே பஸ்ஸையோ ஒரே பொண்ணையோ பின்தொடர்ந்து போக கூடாது. ஏன்னா பஸ்ஸும் பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நாம நல்லவன் நல்லவன் எத்தனை சொன்னாலும் இந்த உலகம் நம்பாது. செத்தவரை தான் ஒத்துக்கும். நல்லவரை உங்களை சந்திச்சனால மாப்பேரு நல்லத்துக்கும் தப்பிச்சே. என்னங்க நம்மள பிரிக்க இந்த உலகத்துல எந்த தடவை வந்தாலும் அதை நான் கண்டிக்கவே மாட்டேன். என்னங்க உங்களதான்? என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நேற்று நான் உங்களை பார்க்க வந்தேன், ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எதுக்கு?
இல்ல அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் ராத்திரி பூரா மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதா சரியா படுது. நீங்க மல்லாக்கப்படுத்தி யோசிக்கீங்களோ குப்பைப்படுத்தி யோசிக்கீங்களோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. என்ன பத்தி யோசிக்க ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு நல்லாவே யோசிக்குது. வாட்டுமா கீதா ஏய் பத்து பேர் எதிர்க்கவே உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லவ பழகுனதுக்கு அப்புறமா பிடிக்கலன்னு சொல்ல போற. இதெல்லாம் ஃபைட் பண்ண அன்னைக்கே சொல்லிருக்கணும். என்ன அடி யாருக்குங்க? எனக்கு தான். போங்க போங்க, அந்த சிரிக்குதான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருந்துருப்பாரு பாத்துறேன். சிரிக்கி இருக்குன்னு சுருக்கு சுருக்குன பேசாதே, அவளுக்கு ரொம்ப ஈரமான நெஞ்சே இல்லாதவாவ அவளுக்கு நீங்க வக்காலத்தா? ஏடி இந்த காலத்து ஆம்பளைங்க மனசுல காரியமா இருக்கும். முன்ன பின்ன யாராவது குடியிருந்தாங்களான்னு விசாரிக்கிறதுல கூப்பிட்ட உடனே அலைஞ்சிட்டு ஓடி வந்துருங்களே. யாரு நீங்க? எங்க மண்டசுல குடியிருந்தீங்களா? போடி கேட்டுக்கடி, என் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அவர் என்ன டீபோட் கூப்பிடுவாரு. எங்க இன்னொரு நாலு தடவை டீபோட் கூப்பிடுங்க, அப்பதான் விடுவாங்க. எப்படி ரோஹி? என்னடா இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எனக்கு எவ்வளவு வசதியா இருக்கான். நீ போறது பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏகடா நாளைக்கு நீ எல்லாருக்கு பதில் சொல்ற. வாங்க போங்க வாங்க போங்க வாங்க. படம் சரியா தெரியல. உங்கள் தேவையே எங்கள் தேவை. தாய் லைட் ஆஃப் பண்றா. ஐயோ நிறைய காலி பண்ணிட்டாருங்களே. லீலைகளில் மன்னர் போட்டு பார்த்தா படம் நல்லா தெரியாதுங்களே. நல்லா தெரியுற இடத்துல போய் பாரு. போயிட்ட நீ இத்தோட திவால் தான் அடிச்சிருப்பால. லைட் போட்டு தான் படம் காட்டுவேன். இஷ்டமா எனக்கு லைட் அறிவு இருக்கா? கடத்தல் வீடியோ வீட்டுல வச்சு பார்த்தாலே பிடிச்சிருவாங்க. நீ கடையில வச்சு காசு வாங்கினா விட்டுருவாங்களா? எல்லாம் என் நேரம். கைய கொஞ்சம் காட்டு. ஒரு பூ பேர் சொல்லுங்க. மல்லிகைப்பூ. பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒண்ணு. காலையில எழுந்திருச்சு யார் முகத்துல முழிப்பீங்க? என் பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். கொடுத்து வச்சோண்டா. நான் ஏன் பிறந்தே? நான் உனக்கு பெரியவன்ல. ஏன்டா பாண்டியனை கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் பாத்திரம் அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. இன்னொரு வாட்டி கூப்பிடு. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். இனிமே என்ன பாண்டியன் கூப்பிடுவியா? கூப்பிட்டா என்ன பண்றது? Thank you.
ஐயோ எந்த தருதலடா உன் தலையில இத மாட்டிச்சு. அனந்தாப்பா வல்லாதுக்கு மாத்திருச்சு, அனந்த் திட்டாலப்பா. அன்னைக்கு கடையில கடத்தல் வீடியோவை காட்ட சொல்லி என்ன போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு உன் தலையில தவசா மாட்டி வச்சிருக்கடி. உன் பையன் தலைக்கு சொம்புதான் சரியா இருக்கும். ஜெயிச்சா மாட்டிக்கிற சந்தோஷப்பட்டுக்க. அடி சேர்ப்பால கடைக்கு வா, உன்ன பேசிக்க. தேவசாவ மாட்டி குழப்பிட்டாரே. வைத்திர எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு, இது தலையில தேவசாவ மாட்டிக்கிச்சு, எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்க முடியல. எப்படியாவது நீங்க தான் ஏதாவது பண்ணணும். எவ்வளவு நேரம் ஆச்சு தேவசாவ மாட்டி? ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. நீ எதுக்குமா எழுதுங்க? இது வாங்காம போனா எங்க அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. கவலையே படாதம்மா, சீக்கிரமா எடுத்து கொடுத்துறேன். உண்டான காசை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க, தேக்ஸாவை கழட்டவே முடியாது. காலையில எழுந்திருச்சு யார் மூலம் முடிப்பீங்க? பையன் தான் என்ன எழுப்புவான். அதனாலதான் நீங்க ஜெயில் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் என்னையா பண்ணணும்? அது தானா நடக்கும். ரொம்ப நன்றி வைத்தியர். என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவைய புடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிற? ஏய் எங்க விவகாரம், நீ ஒண்ணு தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவைய புடிச்சு எடுத்துக்கிட்டு உங்க விவகாரன்றிய? அட நீ வார்த்தை, அவன் தீர்த்தனமா காலை சேர்த்து எனக்கு ஒரு புடவை எடுத்தாண்டானா? அது என்னடான்னு கேட்டா குமரிய கட்டுற புடவையா இருக்கு. யாரு அவ சுத்த கேடப்பயலா இருக்கான்? ஜவுளி கடைக்கார கிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பா, வாங்கி கொண்டாந்து கூட. இந்தா இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை, அரச வட்டியில ஒட்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடிச்ச ரெண்டு பத்திரிக்கை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிக்கையில உங்க தாத்தா பேர் போட்டுக்கானு பாரு. தாத்தா பேரு என்ன? ஏவன் அவளை ஆரம்பிக்கும். ஏவன் எலியா? டேய் என் புருஷ விஷயத்துல கிண்டல் பண்ண, நான் பொல்லாதவளா இருப்பேன். இத்தனை பாத்திரம் எல்லாம் கிலோ என்ன விலை கேட்கறீங்க? இத்தனை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணா, விலையை மட்டும் சொல்லுங்க போதும். இல்லையா, கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திட்டு பொருள் என்ன? கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க. பொருள் எங்க இருக்கு? 8 கிலோ தேரும். 2.5 கிலோ இருக்கு, 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கட்டிக்க. வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா 2 ஆள் சேர்க்கணும் போல் இருக்கு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னா லீவு போடா, போய் வேலையை பாரு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசு செம்பாட்டா இருக்குது, உடம்புதான் சரியில்லை. எந்த பகுதியில்? ஐயோ நிறுத்தியா? யோ உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துருந்தா கடையை மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா? கடையில யாரு? என்ன கல்லாவில ஒரு பயலையும் காணா? கூட்டம் கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க. யோ சரக்கு மாசம் இப்படி வாயா? சொத்த பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன், அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்ல. யார? உங்க தம்பி. அதே கழுதாதான். கேள்விப்பட்ட பெரிய பையன் என்ன மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா? அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது? நான் பார்த்து ஒண்ணும் ஆக வேண்டியது இல்ல. தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. இந்தாயா அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல விடாந்து கொடுக்க சொல்லு. பெரிய முதலாளி, கல்யாணத்துக்கு யார் சமையல்? சத்தியமா நீ இல்ல.
கல்யாண சமயம்ல என்ன தொழில் ரகசியம்னா இன்னையிலிருந்து உனக்கு நிரந்தரமா லீவு.